Yanni Biryani. Oh, Sheila Kinjavoni. What a smell. Biryani smell thookudhe. Vetri meedhu vetri vandhu ennai cherum. Adhai vaangi thandha perumai ellam biryani unnai cherum. Wow. Vaisanalo saisa da irukum. ஹாய் ஜெயா, வந்துட்டியா? கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன கிச்சன்ல கிச்சு கிச்சு? அப்பா என்னடி, நான் பிரியாணி செய்யற மூட்ல இருக்கேன், நீ வேற ஏதோ ஒரு மூட்ல இருக்கிய. அப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, பிரியாணி டேஸ்ட் மாறிடும். இந்த டேஸ்ட் இட். என்னடி, உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டா இருக்கா? ஏன்னா நான் எதை போட்டாலும் கரெக்டா போடுவேன். கல்யாண வயசுல பொண்ணு இருந்தோம், எப்படி ஒன்னால இதெல்லாம் முடியுது? பயங்கரமான மூட்ல இருக்கிய. பிரியாணிக்கு மசாலா போடுற நேரத்துல மிட்டே மசாலா பார்க்க வேண்டியிருக்கும் போல இருக்கே. வேண்டாம், கம் ஆன் டார்லிங், என்ன இதெல்லாம்? டார்லிங், சமைக்கும் போது சல்லாபம் எதுக்கு? நீ டேஸ்ட் பண்ண வேண்டியது பிரியாணிய, என்ன இல்ல. அங்கெல்லாம் தொடாத. என்ன சத்தத்தையே காணும், எப்படி இருந்தது என்னோட டச்? சொல்லு டார்லிங், நீ கைய எம்மேலயே வச்சுக்கோ, நான் பிரியாணிய ஸ்டவ் மேல வச்சு முடிச்சிடுறேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னடி இப்படி கேக்குற? உன் கூட தான். ஏன் கூடவா? பின்ன எனக்கு நானே தனியா பேசிக்கிட்டு இருக்கேனா என்ன? உங்க இடுப்பு மேலயும் தோல் மேலயும் கை வச்சது யாரு? உன்னை தவிர வேற யாரு வைப்பா? உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தம் புடிச்சு போச்சா? நானே இப்பதான் வரேன். இப்பதானா? இது யாரு புது டிக்கெட்? இது எப்போ உள்ள வந்தது? விளையாடாத டார்லிங், நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு. உன்ன அந்த தடவு தடவுனே அதுக்கு கிஃப்டா நீ பிரியாணி கூட கூட்டி. இது சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போகும் நான் நினைக்கவே இல்ல. இல்ல பார், நீ என் கேரக்டர் மேல சந்தேகப்பட்ட, இப்போ இந்த ஸ்டவ் மேல அக்னி பிரவேசம் செஞ்சிருவேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாம். வேற படுத்திடு. ஹாய் மாம். ஓ மேடம் சார், நீங்க எப்ப வந்தீங்க? ஹாய் சம்யூ, நம்ம டான்ஸ் ஸ்கூலோட அனுவல் ஃபங்க்ஷன் வருதுல, அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன். யார்மா இந்த 2-in-1? யூ 2-in-1 இல்ல, என்னோட டான்ஸ் மாஸ்டர் மடோனா தேவா. மடோனா தேவாவா? மத்தியானம் கூட பார்க்காம மாங்கு மாங்குன்னு கண்ட இடத்துல கை வைக்குது, இதெல்லாம் உனக்கு மாஸ்டரா? ஓ அதெல்லாம் வேறியா? ஓல்ட் இஸ் கோல்ட். Samyu, you are in the dream boy. சருப்பு பிஞ்சிரும். My daddy, madam sir. டாடியா? உனக்கு தம்பி மாதிரி இருக்கா? இப்படி இப்பவே இப்படினா சின்ன வயசுல பாத்திருந்தா கிடிகிடிக்குன்னு ஆடிப்பேன். அட பாவி, வாய் மூட்டு வெளியே போடா. டாடி, மேடம் சரோட ரூட்டே வேற. மேடம் சார், நீங்க கிளம்புங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன். ஓகே. ஃபோன் நம்பர் என்ன ஸ்வீட்? நான் ஃபோனே யூஸ் பண்றது இல்ல. டார்லிங். I'm sorry mommy. அது ஒரு காமெடி பீஸ். அற்புதராவ்னு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரு, அவர்கிட்ட இத அனுப்பி வைக்கலாம். டன்டடாய். நீயா குக் பண்ணி எடுத்து வந்த? டாடி ஸ்பெஷல் பிரியாணி. ஏன் அப்படி பாக்குற? நெக்ஸ்ட் புளியை போடவும். அதானே, ஓகே போட்டா. அடுத்து இதோ மிளகாய் தூள், ஒரே ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் தான் போடணும். சரி சரி, ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. ஏய், ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க? ரெண்டு ஸ்பூன் போட்டா நல்லா இருக்கும்ல? ஒரு ஸ்பூன் தான் போட்டுருக்கீங்க, ஏன் இப்படி சொதப்புறீங்க? குப்பையில போட்டு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். பெருசா முக்க தூக்கிட்டு வந்துட்டான். இவனுக்கு என்ன தெரியும்?
ஹே டோன்ட் வரி, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆம்பளைய பொம்பளையாவும் பொம்பளைய ஆம்பளையாவும் எத்தனையோ பேரை மாத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு லேடியா மாத்தணுமா ஜென்ஸா மாத்தணுமா? லேடியா மாத்தினா ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை, ஆம்பளையா மாத்துறீங்க எந்த பிரச்சனையும் வராது. நான் யாருன்னு காட்டுறேன். பேசிக்கா நீ ஒரு ஆம்பளை, பொம்பளையோட மனசும் உணர்ச்சியும் உனக்கு எப்ப வந்தது, எப்படி வந்தது? என்னோட சைல்ட்ஹுட்ல எதிர் வீட்டு ஆட்டி ஜாக்கெட் காய போடுறத பார்க்கும் போது அப்படியே டெம்ட் ஆவேன். வெரி நாட்டி. அந்த டிரஸ் எடுக்கிறத பார்க்க கியூரியாசிட்டி. அது போடுறத பார்ப்பேன் ஆங்ஸைட்டி. போட்டோ உடனே என்னோட பாடியில எலக்ட்ரிசிட்டி. உனக்கு எப்படிடா தெரியும்? சைக்காலஜி. நோ எமோஷன்ஸ் பிளீஸ். நான் உன்னை இப்பவே ஆம்பளையா மாத்துறேன். ஓகே மாத்துடா. நவ் தி கவுன்சிலிங் ஸ்டார்ட்ஸ். உன்னோட பிரைனுக்கு நான் இப்ப மெசேஜ் அனுப்ப போறேன். பிரைன் இங்க இல்ல, இங்க இருக்கடா. யூ நாட்டி. நீ உன்னோட சைல்ட்ஹுட்ல ஆம்பளை, ஆமாவா இல்லையா? ஆமா. இல்ல. சரி, நீ உன் சைல்ட்ஹுட்ல பொம்பளை கிடையாது, உண்மையா இல்லையா? உண்மை. இல்ல. சரி, இப்போ நான் ஒரு ஆம்பளை, ஆமாவா இல்லையா? ஆமா. அதே மாதிரி நீயும் ஒரு ஆம்பளை, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா இல்ல. நீ உன்னோட சைல்ட்ஹுட்க்கு போ. நான் எதுக்குடா போனும்? நீயே போய்க்கோ. எப்படியே இவனை மாத்திர போறேன். ஷூரா? ஷூர். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணு. போன ஜென்மத்துல நீ ஆம்பளை கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்ப பொம்பளையா இருந்தியா? அதுவும் டவுட்டா தான் இருக்கு. ஆம்பளையோ இல்லன்னா பொம்பளையோ இல்லன்னா அப்ப நடுவுல வேற ஏதாவது மிஸ்டர், எத்தனை வருஷம் கழிச்சு உங்களை ஆம்பளையா பாத்திருக்கோம். உங்ககிட்ட இந்த வாய்ஸ் சேஞ்ச கொண்டு வந்த அந்த மகான நான் பாக்கணும். வாங்கடா, என் டேலண்ட பாத்தீங்களா? சொன்ன மாதிரியே அவனை மாத்திட்டேன்ல. ஹேய், அதுகிட்ட இதை நின்று பேசிக்கிட்டு வாங்க, சைட் அடிப்போ. வாங்க வாங்க. கம் ஆன் சிப்ஸ் ரா. டேய் சிப்ஸ். என்ன ஃாதர் இது கந்தரகோலம்? நான் என்னன்னு சொல்றது, இத இது மாத்திருச்சு, இத அது மாத்திருச்சு. நம்ம இந்தியா எங்கேயோ போயிடுச்சு. சூப்பர் அப்பு. பாப்போலாம். என்ன, நான் எப்ப பாரு ஏதோ யோசனையா இருக்கிற? அஜய் ஒரு தடவையாவது பார்த்து பேசணும் போற தோடுதுரா. எனக்கே கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு இருக்காதானா? வாங்க, நான் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து போனா போலீஸுக்கு சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்ல, அஜயும் கூட பேசுவானு தெரியாது. நான் மட்டுமே போறேன். துபாய்க்கு போறேன்னு சொன்ன இங்க என்ன பண்றான்? பத்து கோடி அட்வான்ஸ் பாய். இது போட்டு தள்ள வேண்டியவங்க லிஸ்ட். வேலை முடிஞ்சோன்னா இன்னொரு பையன் நேரா வராறான். நம்ம ட்ரக் பிசினஸ்க்கு பார்ட்னர்ஸ் எல்லாம் மும்பைல இருந்து வராங்க. சரக்கெல்லாம் கொஞ்சம் சாலிடா இருக்கணும் பாய். அவர் யாரு? இவர் முகர்ஜி, நம்ம மும்பை பார்ட்னர். மும்பைல போலீஸ் கெடுபிடி ஜாஸ்தி, அதனால கள்ளநோட்டை சிங்கப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காரு. கள்ளநோட்டா? அப்ப எங்க மாமாக்கு அதை கொடுத்தீங்களா? பாய் கிட்ட விளையாண்டா பரலோகம் எங்களுக்கு தெரியாதா? காசிம் கிட்ட டீல் பண்ணும் போதே பார்த்தனே பாயோட பவர் எவ்வளவுன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்கும் போது அதுக்குள்ள ஆந்த்ராக்ஸ் ஏதாவது இருக்குமோன்னு பயந்துட்டேன் பாய். அதுக்கப்புறமா ஏர்போர்ட் போய் அந்த கவரை பிரிச்சு பார்த்தோன்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சது. உங்களோட பிசினஸ் டீல் பண்ண எங்களை இன்வைட் பண்ணிருந்தீங்க, நாங்க ரொம்ப லக்கி பாய். தப்பு பண்ணிட்டோம். காசிம் இந்த பிசினஸ்ல கூட்டு சேர்த்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கூட அவனை சேர்த்துக்கிட்டேன். சிட்டில அவனுக்கு இருக்கிற ஏதோ பவரை வச்சு நமக்கு இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ணுவான்னு தான் நானும் நம்பினேன். ஆனா அவனை நம்ம கூட சேர்த்ததுக்கு இப்ப நான் வருத்தப்படுறேன். இது சாதாரண பிசினஸ் இல்ல, நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி டீலிங் எல்லாம் டெல்லியில தான் வச்சுக்கணும்.
பாண்டியன் இல்லங்கறதால தான் உன்னை இங்க வர சொன்னேன். நீங்க கூட அந்த பாண்டியனுக்கு பயப்படுறீங்களே பாய். ஹே பயம் இல்ல அன்சாரி. நடிப்பு பல வருஷமா இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. பாண்டியன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேல ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இங்க நாம தொடர்ந்து ஜெயிக்கணும்னா விசுவாசமா மட்டும் இல்ல காவல் நாயாவும் இருக்கிற பாண்டிய மாதிரி ஆளுங்க நமக்கு தேவை. அந்த காவல் நாய்க்கு நம்மள விட்டா வேற கதி எங்க இருக்கு? கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால கிரானைட் பிசினஸ்க்காக மதுரை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற குடிசைங்களை காலி பண்ண சொன்னேன். அவங்க காலி பண்ண மறுத்ததால என் ஆளுங்களை வச்சு அத்தனை குடிசைகளையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டேன். யாருக்கும் என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானே போய் ஒரு ரெண்டு மூணு பேரத்தை காப்பாத்தினேன். அவங்கள ஒருத்தன் தான் அந்த பாண்டியன். இன்னைக்கு வரைக்கும் என்னமோ நான் தான் அவனை காப்பாத்தின கடவுள்னு நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையில தான் பாண்டியனை கபாலியை போட்டு தள்ளாரு. மாமா உள்ள பிடிச்சு போனோம்னா பாண்டிய மட்டும்தான் சாட்சி. நீங்க கிளம்புங்க. குட் ஆபீஸ் பாய். குட் ஆபீஸ். குட் ஆபீஸ் மஸ்தான். குட் ஆபீஸ். குட் ஆபீஸ். குட் ஆபீஸ். போயிட்டாங்க போயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கா? நீ இங்க பார்த்ததெல்லாம் உண்மைதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு பிடிக்காது, நீ செய்யவும் மாட்ட. அதனாலதான் இதெல்லாம் மஸ்தான செய்ய சொல்லியிருக்கேன். பாண்டியா நீ நல்லவ, ஆனா புத்திசாலி இல்ல. பல விஷயங்களை நீ புரிஞ்சுக்க மாட்ட. உண்மைதான், எனக்கு புத்தி இல்லதான், நான் முரடன்தான். எனக்கு மட்டும் புத்தி இருந்திருந்தா உன்னை ஏன் கடவுளா நம்பி இருக்க போற? ஜனங்களை ஏன் நம்ப வச்சிருக்க போற? என் பையன் கூட எவ்வளவு தடவை சொன்னான், ஆனா அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் உன்னை எவ்வளவு நம்பினு தெரியுமா? பாண்டியா மூடு பாய். வேற சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. என் பாய் என் பாய்னு எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்த. இதுவரைக்கும் நான் காவல் நாய் தான், இனி உன்னை வேட்டையாட போற வேட்டை நாய். ஜாக்கிரத. உங்களுக்கு யார பத்தியும் கவலை இல்ல. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாய் கண்டிப்பா உங்களுக்கு அந்த நன்றி அறிக்க போறதில்ல. இப்ப பாண்டியன் போலீஸ் கிட்ட போயிட்டா என்ன செய்யறது? ஹலோ ஹலோ காசிம், நான் தான். சொல்லு பாய். பாண்டியனுக்கு எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருச்சு. வெறி பிடிச்ச நாய் மாதிரி இங்க இருந்து போயிருக்கான். அந்த வெறி நாய் நம்ம மேல பாயறதுக்குள்ள அதை கொன்னு போடணும். ஹலோ ஹலோ அஜய். அப்பா ஒன்னு நான் ஒரு தடவை பார்க்கணும், உன் கூட பேசணும் போல இருக்கு. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா, நானே வரேன். சின்ன வயசுல இருந்தே நீ கேள்வி கேட்கும் போதெல்லாம் நான் ஏதாவது பொய் சாக்கு சொல்லி சமாளிச்சிருக்கேன். ஆனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப கரெக்டா. அஜய் நான் தான் சரி நினைச்சு தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா நீங்க எப்பவுமே நல்லவர் தான். நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதாலதான் இப்படி பேசுறேன். கடவுள் தப்பு பண்ணிட்டான், ஒன்னா அப்பாவாவோ என்ன மகனாவோ படைச்சிருந்தா தப்பான வழியில போகாம இருந்திருப்பா. சரி சச்சா,
என்னப்பா சின்ன பிள்ளையாடா? ஆமா, நான் சின்ன பிள்ளைதான். இனிமே நான் ஏதாவது தப்பு பண்ணா கோபப்படாத, சத்தம் போடாத, பேசாம என்ன அடிச்சிடு. என்ன பண்ணிச்சு? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் உங்கள் பையன் நான் அனாதையாக தான் நிற்கணும். அஜய், உனக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கேங்கிறத மறந்துடாதே.